தமிழ்நாட்டில் எந்த ஒரு விவசாயியும் கூட விவசாய சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. விவசாய சட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோபாலபுரம் குடும்பம். அவங்க நாலு பேர் சேர்ந்து எதிர்க்கிறதுனால விவசாய சட்டம் தவறாக இருக்காது. நாமக்கல்லில் 60% கோழி முட்டை வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில், ஈரோட்டில் 40% மேலே நம்முடைய மஞ்சள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில், பொள்ளாச்சியில் 60% மேலே கொப்பரை தேங்காய் அதுலேருந்து அவங்களுடைய தலையெண்ணெயெல்லாம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயெல்லாம் வருது, எல்லாமே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில் இருக்குது. தமிழ்நாடு 2016லேயே மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் என்கின்ற சட்டம் மூலமாக இந்த புது விவசாய சட்டத்தில் மோடிஜி என்னென்ன கொண்டு வந்திருக்காரோ அது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்குது. இந்த கேள்வியை நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு கேட்கணும். பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் மண்டி கிடையாது, மண்டியை ரிமூவ் பண்ணி பலகாலமாச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க, எதை வேண்டான்னு போராட்டம் பண்ணுறாங்க, இது நம்பர் ஒன். அதனால் இந்த கிளாரிட்டி வந்து தமிழக மக்களுக்கு குறிப்பாக மீடியா நண்பர்களுக்கு வேண்டும். இரண்டாவது, அகில இந்திய அளவில் சுப்ரீம் கோர்ட்டில் விவசாய சட்டத்தை பற்றி விவாதம் நடந்தபொழுது சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க, இந்த விவசாய சட்டம் வந்து பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைத்திருக்கிறது, பேச்சுவார்த்தைகள் வந்து பல கட்டங்கள் நடந்திருக்கிறது, அரசு வந்து உங்களுக்கு இந்த சட்டத்திலிருந்து எதை நீக்க வேண்டும் அதை சொன்னீங்கன்னா 3 வருஷம் சஸ்பெண்ட் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியும் கூட நீங்கள் பேச்சுவார்த்தை சரியா நடத்தாம இருக்கீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கூட தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கு. அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய மாநிலத்தில் விவசாய சட்டத்தை நம்முடைய விவசாய நண்பர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தாலும் கூட தமிழகத்தில் விவசாய சட்டம் வரும், அதன் மூலமாக நம்முடைய விவசாய நண்பர்கள் அவர்களுடைய விவசாயம் மூலமாக என்ன சம்பாதிக்கிறாங்களோ அது இரட்டிப்பு நடந்தே தீரும். நடக்க போகின்ற 5 சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக மணிப்பூர், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், கோவா, பஞ்சாப், அதில் 4 மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. நமக்காக முதலமைச்சர்கள் அங்கே இருக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார்கள். அதே போல கோவாவில் பிரமோத் சாவந்த் அவங்க ரொம்ப பாப்புலரான முதலமைச்சர்களாக இருக்கின்றார்கள். உத்தராகண்டில் ஒரு புதிய முதலமைச்சர், மக்கள் பெரிய ஒரு எழுச்சியாக வந்திருக்காரு. மணிப்பூரில் வந்து நல்ல முதலமைச்சர் இருக்காங்க. ஒருபுறம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்கள் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சிருக்குது, மிகப்பெரிய வெற்றியாக வரப்போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், போன முறை 2017 நடந்த சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் ஜி முதலமைச்சராக வரும்பொழுது 303 சீட்டு வந்து ஜெயிச்சோம். இந்த முறை 400 சீட்டுக்கு குறையாம உத்தரப்பிரதேசத்தில் நடப்போகின்ற சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிப்போம். ஸோ பஞ்சாப் உங்களுக்கு தெரியும், பஞ்சாபை பொறுத்தவரை பல முனைகளிலே போட்டி நடக்கிறது. ஆப் ஒரு பக்கம் எல்லாரும் இருக்கிறாங்க, அங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக 119 சீட்டில் தனியாக நிற்கிறது. இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தனியாக நின்றதில்லை, அகாலி தள் கூட தான் நின்றுருக்காங்க. அதனால் இந்த வரப்போகின்ற 5 சட்டமன்ற தேர்தலிலும் கட்சி வளர்ச்சிக்கும் சரி, மறுபடியும் மிக பெரும்பான்மையிலே ஆட்சிக்கு வருவதற்கும் சரி இது சிறப்பாக அமையும். இல்லைங்கண்ணா, அது ஒரு தவறான கருத்து. நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் அசாமில் 5 சீட்டு இடைத்தேர்தலுக்கு போச்சு. 5 சீட்டும் நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி, பாஜக கூட்டணி கட்சிகள் 5-5 ஜெயித்தோம். ஒரு ஒரு இடத்துலையும் விக்டரி மார்ஜின் வந்து 25,000 மேலே. அதே போல் தெலங்கானாவில் ஹுசூராபாத் அப்படிங்கிற சீட்டை வந்து உங்களுக்கு தெரியும் 40,000 மார்ஜினில் ஜெயிச்சிருக்கோம். போன டைம் நடந்த ஹுசூராபாத்தில் பாஜக வாங்கிய ஓட்டு 18,000, அதான் பாஜகவுடைய ஓட்டு. இந்த முறை நம்முடைய வெற்றி வாய்ப்பு அந்த கேப்பே பார்த்தீங்கன்னா 40,000 வித்தியாசம், மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக சவுத் இந்தியாவில் தெலங்கானாவில் நடந்து முடிந்த துபாக்கால இதுக்கு முன்னாடி நடந்துச்சு தேர்தல், அதுலேயும் ஜெயித்தோம். இப்போ வந்து உசுராபாத்தில் ஜெயிச்சிருக்கோம். அதே போல விவசாய போராட்டம் என்று நண்பர் சொல்லக்கூடிய நம்முடைய ஹரியானா பகுதியில் பாஜக தன்னுடைய வாக்கை அதிகப்படுத்தி இருக்கிறது. 9 இடம் மட்டும் இருந்துச்சு, இப்போ பாஜக குறிப்பாக என்டிஏ 15 இடத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா ப்ளஸ் கெயின் ஆஃப் 6 சீட்ஸ், 6 சீட்டு கெயின் ஆயிருக்கு. காங்கிரஸ் கட்சி 6 சீட்டு இழந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் இந்த உள்ளாட்சி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக இந்த பை எலெக்ஷனில் பாஜகவுக்கு செட்பேக் எப்படி சொல்லுவீங்க? கர்நாடகாவில் ஜேடிஎஸ் இருந்த ஒரு சீட்டு பாஜகவுக்கு வந்திருக்கு, அது பிஜேபியாக மாறி இருக்கு ஜேடிஎஸ் சார்ந்து. அதனால் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக பை எலெக்ஷனும் கூட பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி தான். நடக்க போகின்ற 5 மாநில சட்டமன்ற தேர்தலும் பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும். நடந்துட்டு இருக்க வடகிழக்கு
பரவலாக கருத்திருப்பதாக தெரியவில்லை. கலைஞர் தொலைக்காட்சியும் சன் டிவியும் சொல்லுகின்ற கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது மேயராக இருந்த அனுபவம் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கின்றது. மேயராக இருந்து அந்த காலத்தில் கூட அதே போல அந்த பேண்ட்டை மடிச்சுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு போய் பணியை செஞ்சிருக்கார். ஒரு மேயராக இருந்த மனிதர் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரும்பொழுது எல்லாத்துக்குமே ஸ்கெட்யூல் தெரியும். எப்போ வந்து நமக்கு மான்சூன் வரப்போகிறது, தமிழ்நாட்டுக்கு எப்போ என்ட்ரு ஆக போகுதுன்னு தெரியும். சென்னையில் லோ லையிங் ஏரியா தெரியும். சேட்டலைட் இமேஜ் நமக்கு இருக்குது. அடுத்த ஒரு வாரத்துக்கான ஃபோர்காஸ்ட் நமக்கு இருக்குது. அப்படி இருந்தும் கூட அரசு எங்கே கோட்டை விட்டார்கள்? நான் ஏற்கனவே நேற்று நான் டெல்லியில் பேசியது போல நிச்சயமாக தமிழக அரசை இந்த நேரத்திலே குறை சொல்ல பாரதிய ஜனதா கட்சி விரும்பாது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய நோக்கம் அனைத்தும் கூட மாநில அரசுடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு லோ லேயிங் ஏரியாவில் இருக்கிற மக்களை கொண்டு வரணும். ஆனால் கண்டிப்பாக நான் குறை இப்போது சொல்ல மாட்டேன். இதை அரசும் கூட சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ககன்தீங் சிங் பேடி அவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு முன்னாடி கார்பரேஷனில் பணி செஞ்ச அனுபவம் அவருக்கு இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேயராக பணி செய்த அனுபவம் இருக்கும் பொழுது எதற்காக மறுபடியும் சென்னையில் ஒரு வருடமும் கூட மக்கள் அவதிப்படுகின்றார்கள் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காவிரி பிரச்சனையில் தமிழகத்தை பொறுத்தவரை தீவிரம் காட்டிய ஒரே ஒரு கட்சி தமிழக பாஜக. அதனால்தான் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக முழுவதும் நம்முடைய விவசாய நண்பர்கள் இருக்கோம். இன்னைக்கு ஒன்று சொல்றேன், காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவிலே மேகதாது கட்ட வேண்டும் என்று நடைப்பயணமாக மேகதாதுவிலிருந்து பெங்களூர் வருவதாக நேற்று காங்கிரஸ் கர்நாடகாவில் சொல்லியிருக்காங்க. தமிழக காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன? நம்முடைய தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் நிலைப்பாடு என்ன? அவங்க நிலைப்பாடு எடுக்கட்டும். நாங்கள் வந்து மேகதாது கட்டக்கூடாது என்று முழுமையாக விவசாய நண்பருடன் இணைந்து டெல்டா பகுதியில் ஒரு அடையாள உண்ணாவிரதம் நடத்தியிருக்கோம். முழு நாள் எல்லாருமே அங்கே போயிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது காவேரி பிரச்சனைக்கும் தமிழக பாஜக குரல் கொடுக்கும். முல்லை பெரியாரிலே நமக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயத்தை எதிர்த்தும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும். ஏனென்றால் தமிழக மக்களுக்காக தமிழக நலனுக்காக இருக்கக்கூடிய கட்சி. அதனால்தான் நாங்கள் சொல்வதொன்று செய்வதொன்று கிடையாது. பிரச்சனை வரும்பொழுது முதலாக நிற்போம்.